விவசாயிகளுக்கு பல திட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் நஷ்டத்தில் உள்ளனர் என்றும், அதனை தடுக்க முயற்சி எடுத்து வருவதாகவும், விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் தர முடிவு செய்துள்ளதாக கூறிய மாணிக்கம், நிலத்தில் பயிரிடுவது தொடங்கி உழுதல் அறுவடை வரை ஆகும் செலவு அனைத்தும் விவசாயிக்கு பயிர்க்கடனாக தரப்படும் என்றார். மேலும் நிலத்தில் பயிரிடும் போது தேவையான போது மட்டும் தரப்படும் என்றும், இத்தொகை டெபிட் கார்டு மூலம் பட்டுவாடா செய்யப்படும் என்றும், விவசாயிகள் கையில் பணம் தரமாட்டோம் என்றும் தெரிவித்த அவர், பயிர்க்கடன் தொடர்பாக விவசாயிகளுக்கு பயிற்சியும் தருவோம் என்றும், அனைத்து பயிர்களுக்கும் பயிர் அட்டவணை தயாரித்து அதன்படி செய்தால் தரம் உற்பத்தி இலக்கை எட்ட முடியும் என்றார். இந்த பயிரிடுறதுக்கு மட்டும்தான், அதாவது உழுவணுமா டிராக்டருக்கு உண்டான வாடகை நாங்கள் கொடுப்போம், அப்புறம் விதைக்கு வேணுமா விதை வேணுமா விதைக்கு கொடுப்போம், விதை நடுறதுக்கு கொடுப்போம், களை எடுக்கிறதுக்கு கொடுப்போம், மருந்தடிக்கிறதுக்கு கொடுப்போம், மருந்து காசு கொடுப்போம், ஃபெர்டிலைசர் கொடுப்போம். இதை வந்து அந்தந்த தேவைக்கு கொடுத்து அவங்கள வளர வச்சு அறுவடைக்கு கொடுத்து அவங்ககிட்டருந்து ஒரு விலைக்கு, இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல 24,000 ரூபா டன், அதாவது நெல் வந்து 24 ரூபா கிலோ, அதை வந்து விலை கொடுத்து நாங்கள் வாங்கிக்குவோம். இது நிறைய இடத்துல சக்ஸஸ் பண்ணதுனால இதே மாதிரி பாண்டிச்சேரியில் இந்த ஏரியாவில் பண்ருட்டி இந்த ஏரியாவில் எல்லாமே நெல் பிரதானமாக பயிரிடுறதுனால அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம்னா, இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் அறுவடை சீசனில் விலை கம்மியாயிருச்சுன்னா ஒரு பொருளை கொண்டு போய் கோடவுன் அரசாங்க கோடவுனில் கொடுத்துட்டா 70% பணம் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு இன்றைக்கி 1,300 ரூபா தான் விலை, 1,800 ரூபாய்க்கு விற்கணும், விற்கிற விலை வர்ற நினச்ச விலை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வச்சுக்க போகிறோம்னு சொல்லி 15 நாள் 1 மாதம் விவசாயி அத்தனை பேரும் வச்சுருந்தாங்கன்னா என்ன ஆகும் மார்க்கெட்டில் நீங்களே நினச்சி பார்த்துக்கலாம். எல்லாரும் விலையை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் எங்கள் திட்டம். ஒவ்வொரு விவசாய விளைபொருளுக்கும் குறைந்தபட்ச விற்பனை விலை நிர்ணயித்து கொள்முதல் செய்வோம், ஆனால் அந்த கூடுதல் விலை கிடைத்தால் வெளி வியாபாரிக்கு எங்கள் கிடங்கின் வழியாகவே விற்கலாம் என்று தெரிவித்த அவர், விவசாயி நஷ்டமடைய வாய்ப்பே இல்லை, அத்துடன் பயிர் சுழற்சி முறை அறிமுகப்படுத்தி ஏக்கரில் குறைந்தபட்சம் ₹1 லட்சம் வரை லாபம் அடைய வழி செய்யப்படும் என்றார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் ₹500 கோடி வரை விவசாய பயிர்க்கடன் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுக்கு பயிர்க்கடனுக்கு கொடுக்கறது எப்படி முறைவிட்டு அதாவது முறையாக அவங்களுக்கு போய் சேர வச்சு அவங்க சொந்த காலால் நிற்க வச்சு அவங்க லாபம் பண்ண வச்சு 1 ஏக்கரில் வருஷத்தில் 1 லட்சம் ரூபா. இப்போ இந்த ஏரியாவில் எடுத்திங்கன்னா நெல் 3 போகம் நெல், மறுபடியும் நெல், அதனால் என்ன ஆகுதுன்னா ஈல்டு வர்றதில்லை, பயிர் இப்போ சுழற்சி வேணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நாங்கள் சொல்ல போகிறது ஒரு போக நெல் வைங்க, அடுத்தது ஒரு கடலை போடுங்க, அடுத்தது ஒரு உளுந்து போடுங்க, அந்த உளுந்து போட்டால் சத்தை நிலத்தில் கொடுத்துட்டு வந்துடுது அந்த உளுந்து, அடுத்தது நெல் போட்டால் நல்லா வரும். இந்த டெக்னாலஜிலாம் தெரிஞ்சது தான், ஆனால் யாருமே அதை நிலநிறுத்த முடியல. அதை நாங்கள்